ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் கிட்னியை பற்றி நான் பேசிகிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோ கிட்னியோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளட் டெஸ்ட் என்னென்ன பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு கிட்னி அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு நான் பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு, ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டில் ஹீமோக்ளோபினை நீங்கள் பார்க்குறீங்க. ஹீமோக்ளோபின் இப்போ கம்மியாக இருக்குது. இப்போ நார்மலாக 12 to 15 இருக்கணும். ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஏன்னா பீரியட்ஸ் இருக்கிறதுனால. இப்போ 6 இருக்குது இல்லை 8 தான் இருக்குன்னா அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா எரித்ரோபாய்டின் அப்படியே சொல்லியிருக்கேன், எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வந்து கிட்னிலேருந்து தான் உங்களுக்கு சுரந்து அது உங்கள் ஹீமோக்ளோபின் லெவலை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். செகண்ட், பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷரை நல்லா அடிக்குவேட்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கணும். நார்மல் பிளட் ப்ரெஷர் நான் முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் எவ்வளோ இருங்கிறது. அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மூணாவது, பிளட் சுகர். பிளட் சுகர் வந்து வெறும் வயிற்றுலையும் பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். HbA1c அப்படிங்கிற பிளட் டெஸ்ட். உங்கள் 3 மாதம் உங்களுடைய பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வேல்யூஸ் என்ன இருக்குங்கிறது நான் அந்த வீடியோஸ் முன்னாடி இருக்கிற போஸ்ட் பண்ண வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். 4வது, உங்களுக்கு யூரியா கிரியாட்டினின் அப்படிங்கிற டெஸ்ட். இது ரெண்டும் முக்கியமான மார்க்கர் உங்களோட கிட்னி ஃபங்க்ஷனிங்கை சொல்கிறது. யூரியாங்கிறது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அது கிட்னி வழியாக தான் வெளியில் தள்ளப்படும். ஸோ உங்கள் கிட்னி ஃபெயில்யூர் ஆகிருக்கு இல்லை அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னா யூரியா அதிகமாக இருக்கு. நார்மல் வேல்யூ 40க்கு கீழே தான் இருக்கணும். இது அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். கிரியாட்டின் வந்து நார்மலாக 1.4 அப்பர் லிமிட் இது தான். இப்போ இதுக்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. கிரியாட்டின் எப்போவுமே உங்கள் மசில் மாஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 5வது, உங்களுக்கு யூரின் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். யூரின் டெஸ்ட் பாதி பேர் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா அதுக்குள்ள ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேஷன் கிடைக்காதுன்னு. அதுதான் முக்கியமான பாயிண்ட் பண்ண வேண்டியது. யூரினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரின் ஆல்புமின் அப்படிங்கிறது ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லை யூரினில் ப்ரோட்டீன்ஸ்னு இருக்கும், ரெண்டுமே ஒன்று தான். அது இருக்கவே கூடாது. அது 1+ இல்லை அதுக்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குங்கிறது அர்த்தம். ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா எடுத்த உடனே கிட்னி அட்டாக் வரவே வராது. ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ் லீக் ஆகும், ஒன்று சுகர் அதிகமாகும் இல்லை ப்ரெஷர் அதிகமாகி அடுத்தது ப்ரோட்டீன்ஸ் லீக் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் யூரியா கிரியாட்டின் அதிகமாக ஆரம்பிக்கும். 6th பாயிண்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டமன். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்னியோட ஃபோட்டோ எடுத்து பார்க்குற மாதிரி. அது நார்மல் சைஸ் வந்து 8 to 11 cm இருக்கணும். ஸோ இது சைஸ் குறைஞ்சதோ இல்லை அதிகமாச்சோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் உள்ளே இருக்குங்கிறது நமக்கு காமிச்சு கொடுக்கும். என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிகோ மிடிலரி டிஃபரன்சியேஷன், இதை நல்லா மெயின்டைன் ஆகிருக்கா, எக்கோஜெனிசிட்டி ஆஃப் த கிட்னின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இது ரெண்டும் நார்மலாக இருக்கா இல்லை நாட் மெயின்டைன்டா இல்லை இன்க்ரீஸ்டா இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற நெஃப்ராலஜிஸ்ட்டை போய் காமிங்க. அவர் உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது சொல்லுவார். ஏன்னா ஏர்லியராக எதையும் டிடெக்ட் பண்ணால் ஏர்லியராக நம்மளால் க்யூர் பண்ண முடியும். ஆல்வேஸ் ஐ சே யுவர் கிட்னிஸ் இஸ் மை ப்ரையாரிட்டி. தேங்க்யூ.